மனிதனின் பிறப்பை பற்றி விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மரம், வாழை மரம், இதெல்லாம் மரத்தை சேர்ந்தது. சொன்னார், தீமேவும் பல கரணங்கள் சேர்ந்தன, தாமேல் பிறப்பு எரி சார்ந்த ஏழு பிறப்புன்னு சொன்னார். ஒவ்வொரு மனிதனும் பல்வேறு ஏழு வகை பிறப்பு பிறந்துக்கிட்டே இருப்பான். அவ்வளோ பிறவி எடுத்துட்டுருக்கிறான் அவன். அது என்ன செய்கிறாங்க அவங்க, அதை வறுத்து எடுத்துடுறான். இப்போ ஒரு யானை பிறக்கு, யானை பிறந்து இறக்குன்னு சொன்னால் அந்த யானை பிறப்பதற்கு யான் சுவிக்கலாம் காரணம். ஒரு யானை, ஒரு மான் பிறக்குது என்றால் ஆண் மான் கூடியிருக்கு பெண் மானை, பெண் மானை கூடியதால் ஒரு கரு தோன்றியிருக்குது. ஒரு ஆடு கூடுது, ஒரு கெடா ஆட்டு கெடா ஒரு ஆடோடு கூடுது, கூடுவதனால ஒரு கரு தோன்றுது. அது மாதிரி ஒரு சிக்கிரத்தினால இன்னொரு சிக்கிரம் வந்திருக்கு. அவன் என்ன செய்கிறான், ஞானிகள் என்ன செய்கிறார்கள், இதை வருத்திடுறான். இந்த பிறவி காரணமான விதையை வருத்திடுறான். அது என்ன ரகசியம்னா, சுக்கிலத்தை வருத்தி விடுவான், சுக்கிலத்தை வற்ற செய்து விடுவான். அந்த சுக்கிலமானது வற்றிவிடும். சாதாரண விஷயம் இல்லாது பெரிய விஷயம். புண்ணியவான்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ சந்தியாவத்தை சொல்லும்போது, ஆமேவும் பால் நீர் பிரிக்கின்றன் போல் மீண்டும் பிறவி காரணமான நிச்சி நட்சத்திரகத்தை அறுத்து விடுவார்கள். களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பருத்தான் அருள்கண் விழிப்பித்து களிம்பணுகாத கதிரொளி காட்டி பழங்கீர் பலவன் பதித்தான் பதியினார். களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, கண் இமை போன்றவன் என்ன செய்தான், என்னை மீண்டும் மீண்டும் பிறவி காரணமாக களிம்பை அறுத்து விட்டான். களிம்பருத்தான் அருள்கண் விழிப்பித்து என்னையே உணரும்படி செய்துவிட்டான். தேக குற்றத்தை உணரும்படி எனக்கு உணர செய்துவிட்டான். தேக குற்றம் தான் மீண்டும் பிறவி காரணம் என்று அறிந்து கொண்டான். தேக குற்றம் என்பது என்ன, மும்மல குற்றம். மும்மலத்துக்குற காரணம் பசி, பசி காரணம் மூச்சுக்காட்டு இயக்கம். அப்போ ஆன்மாவே மூச்சுக்காட்டு இயக்கமாக இருக்குது. அப்போ அந்த அது என்ன செய்கிறான், யோகிகள் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன செய்தார், திருமந்திரத்தில் உபதேச பகுதியில் தாமேல் பிறப்பு இரு சார்ந்த வித்துன்னு சொன்னார். மீண்டும் பிறவி காரணமான சுக்கிரத்தை வருத்தி விடுவான். வற்ற அனலை குழுவி மறுத்தேற்றி அது என்ன செய்வார், யோகிகள் மூலக்கடலில் எழுப்பி விட்டு அந்த சுக்கிரத்தை வற்ற செய்து விடுவார்கள். அது சாதாரண புண்ணியவானவர்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். மாய மலம் எங்கே மறைந்ததோ, மாயதலில் ஆகிய ஜாகம் எங்கே அழிந்ததோ, காயமது தங்கி தங்கிய புருடன் எங்கேயோ என்று சொல்வார் மாணிக்க ஒரு பாடலில் சொல்வார். இந்த புற தத்துவம் உடம்பில் இருக்க புற தத்துவம் இருப்பது சுக்கிலமாகும். அதை இறித்து விட வேண்டும், வறுத்து விட வேண்டும். அதை யார் வறுப்பான், எவன் வறுத்தானோ, ஞானிகள்லாம் வறுத்துவார்கள். வறுத்து வறுத்து எரிச்சிட்டான், அதை மூலக்கடகுடன் எரிச்சிட்டான். அவங்களை கூப்பிட்றான். அதான் ராமலிங்க வலுன்னு சொன்னான், பற்றுக்க பட்டட்டான் அப்பட்டு நீ பற்றுக்க பட்டு விடற்குன்னா. அவர்களாம் பற்று விட்டவர்கள். என்ன பற்றுன்னா, தேகத்தை வலிக்கு தேகத்தை மீண்டும் பிறவி காரணமாக இருக்க பற்றை அறுத்தவர்கள்னு அர்த்தம். அவன் என்ன செய்தான், மற்றும் தொடர்பாடைய உடன்கள் பரப்பருக்குள் உற்றாருக்கு உடம்புமிகண்ணா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.